ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுகன்ஸ் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டையை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அவ்வளோ நல்லது. பாதிலேயே நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு சிலருக்கு தொண்டை மக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டை சாப்பிட்றதுனால போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், ரத்த அழுத்தம் குறையும், இதய நோயை குணப்படுத்தும், குடல் புண்ணை ஆற்றும், அல்சர் வராமல் குணப்படுத்தும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்டைஜஷன், அதுக்கப்புறம் பசியின்மை இருந்துச்சுன்னா அதையும் வந்து இதை சரிப்படுத்தும். இது வதங்கிட்டுருக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வதக்கணுன்னா நெய்யோட வாசனையோட பிரண்ட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிரும். இதை இன்னுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 20 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சட்னிக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய், நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் பிரண்டு துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு துளி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இதை சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. உளுந்து செவந்ததும் ஒரே ஒரு வரமிளகாய், அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளித்ததை சட்னியில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஆரோக்கியமான பிரண்டை துவையல் இட்லிக்கு, தோசைக்கு, சூடான சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒரு யம்மியான டிஷ்ஷோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுகன்ஸ் கிச்சன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுகன்ஸ் கிச்சன்.